ஹே கைஸ், இப்போ இந்தியாவோட எல்லோரா குகைகளில் இருக்கும். இது பழைய காலத்து மனுஷங்க சுத்தியல் உளியால் கட்டினது இல்லைன்ற நிஜமான காரணத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கட்டமைப்புகள் எல்லாமே மலையை குடைஞ்சி எடுத்து கட்டினதாக இருந்தால் இங்கேருந்து கழட்டி எடுக்கப்பட்ட கல் எல்லாம் எங்கே போச்சு? இதில் நிஜ மர்மம் என்னென்னா, எல்லோரா குகைகளை சுற்றி எங்கேயுமே நீங்கள் கற்குவியல்களை பார்க்க முடியாது. ஆர்கியாலஜிஸ்டோட கருத்துப்படி பார்த்தா, நீங்கள் எல்லோரால் பார்க்குற 34 வித்தியாசமான குகைகள், அதாவது வித்தியாசமான கட்டமைப்புகள் எல்லாமே மலையை குடஞ்செடுத்து கட்டினது தான். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லோரால் இயற்கையாக குகைகளே கிடையாது. எல்லா மலையையும் சுலபமாக செயற்கை குகைகளாக மாற்றிருக்காங்க. நம்ம இருக்கிற சரித்திரத்தை அப்படியே ஒத்துக்கிட்டு அது சரியாக இருக்கான்னு மட்டும் இப்போ பார்க்கலாம். நிஜமாகவே மனுஷங்க இந்த மலைகளை குடஞ்சிருந்தா குறைஞ்சது ஒரு முழு மலை கட்டுற அளவுக்காவது டெப்ரி, அதாவது மிச்சம் மீதி இருக்கிற உடஞ்ச கற்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு இது கைலாச கோயில். இங்கே காலியாக இருக்கிற எல்லா இடமுமே முதல்ல மலையாகத்தான் இருந்திருக்கும். மொத்தமும் குடஞ்சி எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நிற்கிற கல்லோட அளவை விட குடஞ்சி எடுத்த கல்லோட அளவு அதிகம். இந்த 34 ஸ்ட்ரக்சர்ஸில் பெரும்பாலும் இப்படித்தான், குடஞ்சி எடுத்த கல்லோட அளவு நாம் பார்க்குற மலையோட அளவை விட அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து எடுக்கப்பட்ட கற்களை மட்டுமே வச்சு நாம் எல்லோரா குகைகளை விட பெரிய ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும். இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன கட்டட பணியில் கூட நிறைய கற்கள் மீந்து போகுது. ஸோ இதில் எந்த அளவுக்கு கற்கள் அகற்றப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்கியாலஜிஸ்ட் கணிப்புப்படி வெறும் கைலாச கோயிலில் மட்டும் குடஞ்சி வெளியே எடுக்கப்பட்ட கற்கள் 400,000 டன்னுக்கு மேலே. இது வெறும் ஒரு கோயிலிருந்து மட்டும்தான். அப்போ 34 கோயிலுக்கு எவ்வளவு கல் வெளியே எடுக்க வேண்டியிருந்திருக்கும்? தோராயமாக 34 இல்லை 20-4 லட்சத்தால் பெருக்கினாலும் எல்லோரா கோயிலுக்காக அகற்றப்பட்ட கல்லோட அளவு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது நீங்கள் மிச்சம் இருக்கிற எல்லா கல்லையும் எடுத்தால் ஈஜிப்டில் இருக்க கிரேட் பிரமிடையே முழுசாக கட்டிடலாம். அப்போவும் உங்ககிட்ட 5 லட்சம் கியூபிக் மீட்டர்ஸ் கல் மிச்சம் இருக்கும். ஆனால் எல்லோரால் நாம் என்ன பார்க்குறோம்? எதுவுமே இல்லை, மிச்ச மீதி கல் இல்லவே இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். கல்லால் படிக்கட்டும் வேறு ஒரு ஸ்ட்ரக்சரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரா குகைகளோட சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே கல் கிடைக்கலன்னு கட்டட தொழிலாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க 100 மைல் தாண்டி இருக்கிற ஒரு மலையிலிருந்து குடஞ்ச கல்லை எடுத்துக்கிட்டு வராங்க. நிஜமாக இங்கே என்ன நடந்தது? ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட மொத்த கீசா பிரமிடும் மாயமாக காற்றுல ஆவியாக போன மாதிரி இருக்குது. ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் திணறிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களால் இது எப்படி ஆச்சுன்னு ஒரு சரியான விளக்கம் கொடுக்கவே முடியல. சில வீடியோக்கள் முன்னாடி மனுஷங்க தான் எல்லோரா குகைகளில் இருக்கிற கைலாச கோயிலை கட்டினாங்க அப்படின்னு ஹிஸ்டோரியன் சொல்கிறது மொத்தமாக தப்புன்னு உங்களுக்கு நான் காட்டினேன். ஆனால் இந்த எல்லா குகைகளில் இருந்தும் காணாமல் போன டெப்ரி, அதாவது மிச்ச மீதி கற்களை பார்த்தா இந்த மொத்த எல்லோரா குகைகளும் மனுஷங்க தான் கட்டினாங்களா அப்படின்ற கேள்வி வருது. எந்த டெக்னாலஜியை வச்சு இவ்வளவு அதிகமான கல்லை அப்படியே மறைய வைக்க முடியும் அப்படின்னு நம்மளால் ஆச்சரியம் மட்டும்தான் பட முடியுது. பழங்கால இந்திய புத்தகங்கள் கடவுள்கள் உபயோகித்த ஆயுதங்கள் கருவிகள் பற்றி எல்லாம் நிறைய சொல்லுது. இந்த கருவிகளால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை மிச்ச மீதி கற்கள் எதுவும் பாக்கி இல்லாமல் கட்ட முடியும் அப்படின்னும் சொல்லுது. இந்த புத்தகங்கள் எல்லாம் நிஜமான சரித்திரத்தை சொல்லுதோ இல்லையோ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. எல்லோரா குகைகள் வெறும் சுத்தியலையும் உளியையும் மட்டும் வச்சு கண்டிப்பாக மனுஷங்க கட்டினதில்லை. இது ரொம்ப முற்போக்கான சமூகத்திலிருந்து ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜியை வச்சு தான் இதை கட்டியிருப்பாங்க. அது பூமியில் இருந்ததா இல்லை மேலேருந்து வந்ததான்னு தெரியாது. ஒருவேளை எல்லோரா குகைகளோட
ரகசிய அண்டர் கிரவுண்ட் நகரத்தை நாம் ஆராய்ஞ்சு பார்த்தா நாம் இந்த டெக்னாலஜியை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் பிரவீன் மோகன், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்குது, ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கோம். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், பாய்.